வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம பேங்கிங் அவேர்னஸில் ஒரு இரண்டாவது டாபிக் பார்க்கலாம். முக்கியமான பாடம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்முடைய சென்ட்ரல் பேங்க். பொதுவாக உலக அளவில் ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்ட்டு ஒரு பேங்க் இருக்கு. இந்தியாவுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்ல என்னென்ன வகையில கேள்விகள் கேட்கிறாங்களோ அவ்வளவு ரூட்லையும் நம்ம அதுக்கான வாய்ப்புகள், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிசர்வ் பேங்கை பத்தி முழுக்க நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935, ஆனால் சட்டம் அப்படின்னு கேட்டா 34 அப்படின்ட்டு கொடுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. பட் ஆனா ரிசர்வ் பேங்க் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1935. அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணப்பவே இந்த ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் முழுக்க ஆங்கிலேய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் அவங்க தான் அதனுடைய பங்குகளை நிறைய வச்சிருக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. அப்போ தொடக்கத்தில் ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட போது அதனுடைய மொத்த செலுத்து முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கோடி அப்படின்ட்டு தான் இருக்குது. பின்னாளில் அது படிப்படியாக உயர்த்தப்படுது. ஆனால் தொடக்கத்தில் அது உருவாக்கப்பட்ட போது 5 கோடி மதிப்புள்ள பங்குகள், ஆனால் மொத்த பங்குகளுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம். தட் இஸ் ஈச் ஷேர் 100 ரூபாய், ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் அப்படின்ற வகையில் மொத்தம் 5 லட்சம் ஷேர்களாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டேக் ஹோல்டிங் யார் வச்சுருந்தாங்கன்னா அப்போதைய ஆங்கிலேயர்கள் தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, ஹில்டன் யங் கமிஷன் ஆர்பிஐ எந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்ற பார்க்கும்போது ஹில்டன் யங் குழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய ராயல் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம வரலாறுல படிக்கிறப்போ ராயல் குழு அப்படின்ட்டு ஒரு குழு பார்த்துருப்போம். அதுல ஒரு பிரிவு தான் அந்த ஹில்டன் யங் குழு. அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநர் சர் ஆஸ்போர்ன் ஸ்மித் என்ற ஒரு ஆங்கிலேயர் தான் இருக்கிறாரு. அவர் விடுதலை வரைக்கும் ஆங்கிலேயர்கள் தான் அந்த கவர்னர் பதவியில் இருக்கிறாங்க. பின்னால் விடுதலைக்கு பின்னால் சி டி தேஷ்முக் அப்படின்ற ஒருத்தர், சி டி தேஷ்முக் முதல் இந்திய கவர்னர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. ரிசர்வ் வங்கியுடைய முதல் இந்திய கவர்னர் சி டி தேஷ்முக் அவர்கள். அடுத்ததா பாருங்க, ஆர்பிஐ உடைய அமைப்புகள் எல்லாம் பார்த்துடலாம். ஆர்பிஐ உடைய அமைப்புகள், இப்ப உள்ள ஆர்பிஐ என்னென்ன அமைப்புகளை கொண்டிருக்கு அப்படின்றத பாருங்க. முதல்ல நிறைய போர்ட்ஸ் இருக்கு ஆர்பிஐல. ஒன்னு சென்ட்ரல் போர்டு அப்படின்ட்டு சொல்லுவோம், அடுத்து லோக்கல் போர்ட்ஸ், அடுத்து போர்ட் ஃபார் ஃபினான்சியல் சூப்பர்விஷன் ஒரு போர்டு இருக்குது, 3. அடுத்தது போர்ட் ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது. இயர் வந்து 2007 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்குது. இது எல்லாமே முக்கியமான போர்ட்ஸாக நம்ம நினைக்கலாம். இருக்கக்கூடிய போர்டுகளில் முக்கியமான போர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சென்ட்ரல் போர்டு தான். ஒட்டுமொத்த ஆர்பிஐயுடைய நிர்வாகம் அனைத்துமே இந்த சென்ட்ரல் பேங்க் போர்டுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சென்ட்ரல் போர்டில் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு, யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சென்ட்ரல் போர்டில் சீஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த போர்டுடைய சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தான், எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்ட்டு சொல்றோம். யாரெல்லாம் ஆர்பிஐ கவர்னர் பதவிக்கு வர்றாங்களோ அவங்க அந்த சென்ட்ரல் போர்டுடைய சேர்மனாக இருக்கிறாங்க. கூடுதலாக கவர்னருக்கு உதவி செய்யக்கூடிய 4 டெபுட்டி கவர்னர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த சென்ட்ரல் போர்டில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா லோக்கல் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது. குறிப்பாக 4 இடங்களில் மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை ஆகிய இடங்களில் 4 லோக்கல் போர்ட்ஸ் இருக்குது. லோக்கல் போர்டில் ஒரு தலைவர் இருப்பார், சேர்மன். அவரும் இந்த சென்ட்ரல் போர்டில் வந்து மெம்பராக உட்கார்றாரு. இவங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மத்திய அரசினால் நியமிக்கப்படக்கூடியவங்க. ஸோ நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு 4 பேர்கள் லோக்கல் போர்ட்ஸ்ல வந்து. அடுத்ததாக ஆர்பிஐ சார்பாகவே ஒரு 10 நபர்கள் நியமிக்கப்படுறாங்க பல்வேறு துறைகளில். ஸோ அறிவியல் இல்லை, அதாவது நிதி மற்றும் பொருளாதார அறிவு மிக்க ஒரு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஒரு 10 நபர்கள் ரிசர்வ் வங்கியினால் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி, மத்திய அரசின் நிதித்துறை செயலராக பணிபுறக்கூடிய ஒருவர் எக்ஸ் அஃபிஷியோ போர்டு மெம்பராக இந்த பதவியில் வந்து உட்கார்றாரு. ஆக மொத்தம் ஆர்பிஐ கவர்னர் 1, டெபுட்டி கவர்னர்ஸ் 4 பேர், லோக்கல் போர்ட் சேர்மன் 4 பேர், டிரெக்டர்ஸ் ஆர்பிஐயால் நாமினேட் செய்யப்படக்கூடியவங்க ஒரு 10 பேர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி 1. ஆக மொத்தம் 20 நபர்கள் இந்த போர்டில் மெம்பராக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆர்பிஐயுடைய நிர்வாகமும் ஒட்டுமொத்த நிதி நிர்வாகமும் இந்த சென்ட்ரல் போர்டில் தான் இருக்குது. இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லேயே பவர்ஃபுல் போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சென்ட்ரல் போர்டு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்கல் போர்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். மொத்தம் 4 இடங்களில் அந்த லோக்கல் போர்ட்ஸ் இருக்குது.
எங்கெல்லாம் இருக்குன்னா ஆர்பிஐ ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான்கு இடங்கள்ல அந்த லோக்கல் போர்ட்ஸ் இயங்குது. இந்த லோக்கல் போர்ட்ஸுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அமைப்புகள், சென்ட்ரல் போர்டு ஆகட்டும், லோக்கல் போர்டு ஆகட்டும், எல்லாத்துக்குமே பதவி காலம் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளாகத்தான் இருக்குது. இந்த லோக்கல் போர்டு அந்தந்த பிராந்திய அளவிலான ஆர்பிஐடைய பணிகளை சூப்பர்வைஸ் பண்றது, மானிட்டர் பண்றது, இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லோக்கல் போர்ட்ஸ்ல சேர்மன் உள்ளிட்ட 5 நபர்கள் இருக்கிறாங்க, 1+4 அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த லோக்கல் போர்டுடைய ஒவ்வொரு லோக்கல் போர்டுல சேர்மன், ஒவ்வொரு சேர்மனும் எங்க வந்திருக்கிறாங்கன்னா இந்த ஆர்பிஐடைய சென்ட்ரல் போர்டிலும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அப்போ லோக்கல் போர்ட்ஸை பத்தி பார்த்தோம். அடுத்து மூணாவது முக்கிய போர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்டு ஃபார் ஃபினான்சியல் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி மேலாண்மை வாரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 1994 உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருமே இந்த போர்டு ஃபார் ஃபினான்சியல் சூப்பர்விஷன்லையும் மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க குறைந்தபட்சம் ஆண்டிற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை, மாதத்திற்கு ஒரு முறை இதனுடைய கூட்டம் நடைபெறணும் அப்படின்றதுதான் போர்டு ஃபார் ஃபினான்சியல் சூப்பர்விஷனுடைய விதியாக இருக்குது. இந்த பிஎஃப்எஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த பேங்கிங் சர்வீஸ் எல்லாம், பேங்கிங் சர்வீஸ் பிளஸ் அதர் என்பிஎஃப்சிஸ், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஃபினான்சியல் செக்டரை மானிட்டர் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது, இதுதான் இந்த போர்டு ஃபார் ஃபினான்சியல் சூப்பர்விஷனுடைய ஒர்க்காக இருக்குது. பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்குறதுக்கு, ஸோ ஈவன் சிங்கிள் ஏடிஎம் வாங்குறதுக்கு, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்கன்னா அந்த பிஎஃப்எஸ் தான் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. அடுத்த 4வது இப்போ சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு, போர்டு ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு பேரு, 2007 உருவாக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆர்பிஐ ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க மத்திய அரசின் சார்பில். ஸோ போர்டு ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட். இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்புறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு இல்லையா, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் ஆக பல்வேறு முறைகள் இருக்கு. இந்த முறைகள் எல்லாம் ரெகுலேட் பண்ணி மானிட்டர் பண்ணி அதுக்கான பிளாட்ஃபார்ம் செட்டப்பை உருவாக்கி, நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் என்ற அந்த கான்செப்டெல்லாம் உருவாக்கி அதை சூப்பர்வைஸ் பண்றது, ஃபாலோ பண்றதுக்கான ஒரு போர்டு தான் போர்டு ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ ஆண்டு 2007 உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா போர்டுக்குமே இதுலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் கவர்னர் தான், பிளஸ் 4 டெபுட்டி கவர்னர்ஸும் அதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, பிளஸ் இந்த மத்திய வாரியத்திலிருந்து ஒரு 2 பேர் டைரக்டர்ஸ் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. ஆக 6+1 7 நபர்களை உறுப்பினராக கொண்டது தான் இந்த போர்டு ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ். இது அனைத்து வகையிலான பண பரிமாற்றங்களையும் கண்காணிக்கிறது, அதற்கான எலக்ட்ரானிக் மற்றும் பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்க வேண்டியது இந்த போர்டுடைய பணியாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கமிட்டி 2016 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்ட்டு பேர். நம்ம ஒரு தனி சாப்டராகவே பார்க்க போகிறோம் மானிட்டரி பாலிசி. ஸோ பணக்கொள்கை என்பதை நம்ம ஒரு தனி வகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி என்பது யாரெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்மன், இதுக்கும் வழக்கம் போல் ஆர்பிஐடைய கவர்னர் தான் சேர்மனாக இருக்கிறாரு, பிளஸ் ஆர்பிஐ சார்பில் இந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்களே சென்ட்ரல் போர்டில், இல்லை ஆர்பிஐடைய நாமினீஸான டைரக்டர்ஸ்லேருந்து ஒரு 3 பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நாமினீஸ்லேருந்து ஒரு 3 பேர். ஆக மொத்தம் இதில் 6+1 7 நபர்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. இதுக்கும் சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐடைய கவர்னர் தான் இருக்கிறார். பொதுவாக பதவிக்காலம் பாருங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய பதவிக்காலம் என்பது 4 ஆண்டுகள். இது ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 4 முறை கூட்டப்பட வேண்டும். எல்லாமே ஐபிஎஸ்டைய கொஸ்டின்ஸ் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மானிட்டரி பாலிசியுடைய கமிட்டியுடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள், 4 ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 4 முறை கூட்டப்பட வேண்டும். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்பதனை 4% கட்டுக்குள் வைக்க வேண்டும். மானிட்டரி பாலிசினாலே என்ன நோக்கம், டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்னா. பணக்கொள்கை, பொதுவாக அரசாங்கத்தில் 2 கொள்கை இருக்கு, நிதி கொள்கை மற்றும் பணக்கொள்கை. இதில் நிதி கொள்கை மத்திய நிதி அமைச்சராகத்தாலும், பணக்கொள்கை ஆர்பிஐனால் வெளியிடப்படுது. மக்களிடம் இருக்கக்கூடிய பணத்தின் அளவை முறைப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது என்னுடைய நோக்கம். விலைவாசி என்று சொல்லக்கூடிய அந்த பணவீக்கத்துடைய அளவு 4% கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய முக்கிய நோக்கமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 4 முறை கூட்டப்பட வேண்டும், பதவிக்காலம் 4 ஆண்டுகள். இதுதான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பதவிக்காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளாகத்தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது ஆர்பிஐடைய கான்ஸ்டியூஷன், ஆர்பிஐயில் உள்ள அந்த வாரியங்கள் அல்லது போர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். போர்ட்ஸை பார்த்துருக்கோம். வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்மில் சொல்லுவாங்க, இதுவும் ஐபிஎஸ்ல அடிக்கடி கேட்டுருக்குறாங்க, ஸோ லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட், வங்கிகளின் கடைசி புகழிடம் யார் அப்படின்ற ஒரு டேர்மும் ஆர்பிஐ தான் நோட் பண்ணுது. பொதுவாக நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஆர்பிஐக்கு போகிறோம், இது பேங்குகள், நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா பேங்குகளுக்கு போகிறோம்,
பேங்குகளுக்கே பணம் தேவைப்படுதுன்னு எங்க போறாங்க, ஆர்பிஐ பார்த்து போறாங்க. சோ வங்கிகளுடைய கடைசி சாய்ஸாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ, பிகாஸ் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது, வங்கிகளுடைய வங்கிகள்கிட்ட இருந்து செக்யூரிட்டியை பெற்றுக்கொண்டு அதற்கான கடனை வங்கிகளுக்கு ஒப்பளிப்பு செய்து. சோ லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட் எட்டாம் டினோட்ஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ ஆர்பிஐ அதோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பையில இருக்குது, பிளஸ் 4 சப் ஆபீசஸ் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆர்பிஐ பொறுத்தவரை ஹெட் குவார்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ மும்பையில தான் இருக்குது. நம்ம 4 லோக்கல் போர்ட்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை ஆகிய 4 இடங்கள்ல அவருடைய சார்பு அலுவலகங்கள் சப் ஆபீசஸ் இயங்கிட்டு இருக்கு. இதை தவிர 27 ரீஜனல் ஆபீசஸ், மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ், நம்ம 29 மாநிலங்கள் இருக்கு, அடிஷனல் 2 மாநிலங்கள்ல ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பாத்துட்டீங்கன்னா 27 ரீஜனல் ஆபீசஸ் இருக்கு, 4 சப் ஆபீசஸ் இயங்கிட்டு இருக்கு. ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ரூபா நோட்டை பின்பற்றதுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்ட்டு பேர். 1955-56 நிதியாண்டில் தான் அந்த சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதன்படி ரூபாய் நோட்டு பிரிண்ட் செய்வதற்கு ஆர்பிஐ குறைந்தபட்ச கையிருப்பு விகிதமாக 200 கோடி அளவிலான அந்நிய செலாவணியை ரிசர்வ் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா கச்சக்கம் வச்சிருந்தாங்க, பட் ஆனா 55-56 அந்த ரூல் கொண்டு வந்தப்போ மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் என்பது 200 கோடி மதிப்பிலான தொகையைத்தான் ரிசர்வ் வச்சுட்டு இவங்க ரூபாயை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 115 கோடி தங்கமாக மெயின்டைன் செய்யப்பட வேண்டும் என்பதும் விதியாக இருக்கு. அப்ப இது ரேட்லாம் வால்யூம் பாத்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கம் வச்சிருக்காங்க ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும். ஆனா பாத்துட்டீங்கன்னா இன்னும் அந்த ரேட் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மினிமம் ரிசர்வ் சிஸ்டத்தில் மெயின்டைன் செய்யப்பட வேண்டிய தொகை 200 கோடிகள், இதில் 115 கோடி தங்கமாக மெயின்டைன் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்குது. அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்ன வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. இஷ்யூர் ஆஃப் கரன்சி, நம்ம இந்தியாவில் உள்ள ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் அச்சிடக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்குது. எக்ஸப்ட் 1 ரூபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, 1 ரூபாய் நோட்டை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்றாங்க. 1 ரூபாய் நோட்டும் அவங்க தான் பிரிண்ட் பண்றாங்க. என்ன கையெழுத்து மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியுடைய கையெழுத்து இருக்கும், மற்ற அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் பாத்தீங்கன்னா 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50, 100, 200, 500, ஸோ 2000 உள்ளிட்ட அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் கையெழுத்து ரிசர்வ் வங்கி ஆளுநருடைய கையெழுத்து தான் அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ ரூபாய் நோட்டை அச்சிடக்கூடிய அதிகாரம் இஷ்யூர் ஆஃப் கரன்சி என்பது ரிசர்வ் வங்கியிடம் தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ரிசர்வ் வங்கி இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே நேரடியாக பின்பற்றாங்களாம் பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்சி வச்சிருக்காங்க, அவங்களுடைய துணை நிறுவனங்கள் சார்பு நிறுவனங்களாக பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ இது சப்சிடரி கம்பெனிஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐடைய துணை நிறுவனங்கள் 2 நிறுவனங்கள், ஒன்று பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட், BRBNMPL அப்ரிவேஷன் கூட பல எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி 95 ஏற்படுத்திருக்காங்க. இதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரூபாய் நோட்டுக்கு தேவையான அந்த காகிதங்களை பிரிண்ட் பண்றது, அப்ப ரூபாய் நோட்டையும் பிரிண்ட் பண்றாங்க மைசூரை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா 2 இடங்கள்ல இதனுடைய விங்ஸ் இருக்கு, ஒன்னு மைசூர் கர்நாடகாவில் உள்ள மைசூர், இன்னொன்னு சல்போனி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சல்போனி, ஆகிய இடங்கள்ல அந்த காகிதத்தை ரூபாய் நோட்டுக்கான காகிதம் மற்றும் ரூபாய் நோட்டை அச்சிடும் பணிகளை இந்த அமைப்பு BRBNMPL என்ற அமைப்பு பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் பார்த்துட்டு இருக்கு. அடுத்தா பாத்தீங்க இன்னொரு கம்பெனியும் இயங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு பொறுத்தவரை பாத்துட்டீங்கன்னா, அந்த கம்பெனி பேர் SBMCIL அப்படின்ட்டு சொல்றோம், செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, இது ஆர்பிஐ துணை நிறுவனம், உருவாக்கப்பட்ட ஆண்டு 2006. இவங்க 2 பிரஸ்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல கேள்வி கேட்டா சொல்லுவோம், இந்தியாவில் எங்க ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசிக் அப்படின்னு சொல்லுவோம். நாசிக், நாசிக்ல பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு பேர் கரன்சி நோட் பிரஸ், CNP அப்படின்னு சொல்லுவாங்க. CNP யாரோட கட்டுப்பாடுல இயங்குன்னா இந்த SBMCIL கம்பெனியுடைய கட்டுப்பாடுல இயங்குது. இது ஆர்பிஐ துணை நிறுவனம் தான். நாசிக் என்ற இடத்தில் ரூபாய் நோட்டுகளை அச்சிடக்கூடிய கரன்சி நோட் பிரஸ் என்ற ஒரு அச்சு மையம் செயல்படுது நாசிக். அடுத்தா பாத்தீங்கன்னா தேவாஸ் மத்திய பிரதேசம், இது மகாராஷ்டிரா, இது மத்திய பிரதேசம், தேவாஸ் அப்படின்ற ஊர்ல அங்க ஒரு பிரஸ் இருக்கு, அதுக்கு பேர் பேங்க் நோட் பிரஸ் அப்படின்ட்டு பேரு. பேங்க் நோட் பிரஸ் எங்க இருக்கு, தேவாஸ் அப்படின்ற இடத்துல இருக்கு, தேவாஸ் மத்திய பிரதேசம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசிக்ல பின்பற்ற ஃபுல்லா லோயர் டினாமினேஷன், தட் இஸ் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய்,
100 ரூபாய் 200 ரூபாய் ஃபுல்லாக எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா நாசிக்கில் பிரிண்ட் பண்ணுறாங்க. தேவாஸில் ஹையர் டினாமினேஷன் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ 500, 2000 உள்ளிட்ட பெரிய ரூபாய் நோட்டுகள் பிரிண்ட் செய்யக்கூடிய இடம் வந்து இந்த தேவாஸ் அப்படின்ற இடத்துல இருக்கு, மத்திய பிரதேசில் இயங்கிட்டு இருக்கு. இதை தவிர வேறு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பார்த்துருப்போம் வீடுகளுக்கு பத்திரங்கள் எல்லாருக்கு பார்த்தீங்களா. இது பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத் மற்றும் ஹோஷங்காபாத் ஆகிய இடங்களில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணிட்டு மாநில அரசுகளுக்கு அவங்களுடைய ஸ்டாம்பிங் டிவிஷன்ஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதன் மூலமாக கருவூலத்துறைக்கு வந்துட்டு அங்கேருந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கடைசியாக ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விற்பனை ஆகுது. நம்ம அதை வாங்குறோம், ஸ்டாம்ப் வெண்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க மூலமாக வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அது பிரிண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் பிரிண்டிங் ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் யார் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் பார்த்துட்டு இருக்காங்க. காயின்ஸ், காயின்ஸையும் ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காயின் ரெக்குயர்மெண்ட்டை கவர்மெண்ட் கேட்கும், காயின் எவ்வளோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ பிரிண்டிங் ஆஃப் காயின்ஸ் டிசைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் பிரிண்டட் பை ஆர்பிஐ தான். ரெண்டுக்கு வேரியேஷன் தெரிஞ்சுக்கங்க. ரூபாய் நோட்டுகளை பிரிண்ட் செய்வது முழுக்க முழுக்க ஆர்பிஐ, காயின்ஸை பிரிண்ட் பண்ணுறதும் ஆர்பிஐ தான். ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு எவ்வளோ பிரிண்ட் பண்ணணும் கேட்டு அது இருந்தால் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுறாங்க. காயின்ஸ் பிரிண்ட் செய்யக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நொய்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு, நொய்டா. ஸோ உத்தரப்பிரதேசில் ஆக்ரா பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஸோ மின்டிங் ஆஃப் காயின்ஸ் டன் பை ஆர்பிஐ அட் நொய்டா இன் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற இடத்துல காயின்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. இதுவே ஆர்பிஐ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய முக்கிய அரசுத்துறை விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகளை அதற்கான மெடல்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. காரணம் அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் சலுகைகள்லாம் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதற்கான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட பிரிண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐயுடைய முக்கிய பணியாக நம்ம பார்த்தோம் இஷ்யூர் ஆஃப் கரன்சி அப்படின்ட்டு பார்த்தோம், ரூபாய் நாணயங்களை ரூபாய் தாழ்வுகளை அச்சிடக்கூடிய அதிகாரம். ஸோ அதற்கும் ஒரு பாலிசி, அதுக்கு மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ நம்முடைய இருப்பு அடிப்படையில், நம்முடைய ஜிடிபி மற்றும் உற்பத்தி காரணிகள் அடிப்படையில், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அடிப்படையில் மட்டுமே ஆர்பிஐ அதை கணக்கிட்டு நமக்கு தேவையான பணத்தினை உற்பத்தி செய்யுது. ஸோ இஷ்யூர் ஆஃப் கரன்சி. அடுத்ததாக பாருங்க பேங்கர் டு பேங்க்ஸ். நம்ம நமக்கு பணம் தேவைப்படுதுன்னு எங்கே போகிறோம், பேங்க்ல போய் கடன் வாங்க போகிறோம். எக்ஸஸாக பணம் வச்சுருந்தா என்ன பண்ணுறோம், பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுறோம். இந்த சேம் தான் பேங்குகள் ஆர்பிஐட்ட பண்ணுறாங்க. பேங்குகளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா ரெப்போ என்று சொல்லக்கூடிய விகிதத்தில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆர்பிஐட்ட போய் கடன் வாங்கிக்கிறாங்க. ரெப்போ ரேட் மற்றும் பேங்க் ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இரண்டு விகிதங்களில் ஆர்பிஐட்ட கடன் வாங்கிக்கிறாங்க. இன்கேஸ் பேங்குகள் எக்ஸஸாக பணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்பிஐயில் போய் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆர்பிஐயில் போய் டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பேங்கர் டு பேங்க்ஸ், வங்கிகளின் வங்கியாக செயல்படுது. ஏற்கனவே ஒரு டேம் நம்ம பார்த்தோம், லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்ற ஒரு டேம் பார்த்தோம், அதுவும் ஆர்பிஐ தான் நோட் பண்ணுது. ஸோ வங்கிகளுக்கு வங்கியாக செயல்படக்கூடியது ஆர்பிஐ தான். ஸோ அவங்களுடைய தொகையை, அவர்களுக்கான டெபாசிட் தொகையை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு கடனும் கொடுக்குறாங்க, இந்த வேலையை பார்க்குறாங்க. அடுத்ததாக பாருங்க பேங்கர் டு கவர்மெண்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்குகளுமே நம்ம சொல்லுவோம் நேஷனலைஸ் பேங்க் அப்படின்ட்டு தான் சொல்லணும். கவர்மெண்டுடைய பேங்க்னா ஒரே ஒருத்தர் தான், ஆர்பிஐ மட்டும்தான். ஸோ முழுக்க முழுக்க அரசுக்கு பண தேவையாகட்டும், அரசுக்கு உள்ள பணமாகட்டும், அரசுக்கு பணம் தேவைப்படும் போது அதற்கான ஏற்பாடுகளை செய்து வரக்கூடியது ஆர்பிஐ தான். ஸோ ஆக்டிங் ஏஸ் எ பேங்கர் டு கவர்மெண்ட். இதை தவிர இன்னொரு வகையிலே அது கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி ஆர்பிஐக்கு மட்டும்தான் இருக்கு. காரணம் ஆர்பிஐடைய பங்குகள் அனைத்துமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. வேற தனிநபருக்கோ வேற பிரைவேட் நிறுவனங்களுக்கோ அதனுடைய பங்குகள் விற்பனைக்கு அனுமதி இல்லை. மற்ற பப்ளிக் செக்டர் பேங்குகளை கூட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 51% தான் ஸ்டேக் ஹோல்டிங் அரசாங்கத்திட்ட இருக்கு. ஆனால் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க 100% அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறதால அது அரசு வங்கி அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரே தகுதி ஆர்பிஐக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ பேங்கர் டு கவர்மெண்ட். இப்போ அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுத்தினாலும் யார் ரெடி பண்ணி தராங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் ரெடி பண்ணி தராங்க. ஸோ பாருங்க இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பற்றாக்குறை, பண பற்றாக்குறை. பாருங்க பட்ஜெட்ல டெபிசிட் பட்ஜெட்டா போடுறாங்க, 100 ரூபா வருமானம் இருக்கு, 103 ரூபா செலவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 3 ரூபா டெபிசிட், ஒரு அவசர தேவை, கொஞ்சம் பணம் தேவை, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐட்டையே வங்கி கடன் வாங்கிக்கிறோம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐட்டையே போய் கடன் வாங்கிக்கிறாங்க. அந்த அட்வான்ஸ் பேரு, அந்த கடனுக்கு பேரு வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்ட்டு பேரு. அதாவது மத்திய அரசு ரிசர்வ் வங்கியுடன் பெற்றுக்கொள்ளும் தர்க்க
தற்காலிக கடனுக்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். அடுத்த ரெண்டாவது பாருங்க, இப்போ ஆர்பிஐ கிட்ட பணம் இல்லை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ பண்ணக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், திறந்த வெளி சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதாவது அரசுடைய சார்பாக கவர்மெண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணும், பப்ளிக் டு விக்கும், அரசுக்கு கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமாக பணத்தை திரட்டி என்ன பண்ணுவாங்க மத்திய அரசாங்கத்துக்கு அந்த நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறையை சமாளிக்கும் பொருட்டு பணத்தை ரெடி செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்ட்டு பேரு. இதன் மூலமாக அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுது. இதன் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து வங்கிகள்ட்ட இருந்து பணத்தை ரைஸ் பண்ணி அரசாங்கத்திட்ட தற்காலிகமாக கொடுத்து அரசாங்கத்துடைய கடனை தீர்க்குது. பின்னாளில் அரசாங்கத்திற்கு வரி வருமானம் வந்தவொடனே அந்த பணத்தை வாங்கி ஸோ பொதுமக்கள்கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை திரும்பி வாங்கிக்குது. இந்த ஆக்டிவிட்டி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு பேர். ஸோ ரெண்டு வகையில பணத்தை ரெடி பண்ணுறாங்க. மூணாவது வழி பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. நம்ம ஒரு தனி கிளாஸாக பார்க்க போகிறோம் பணச்சந்தை மணி மார்க்கெட். மும்பையில் இருக்கு ஆர்பிஐடைய கட்டுப்பாட்டில் மணி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டை பற்றி தனி செஞ்சுமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ மூன்றாவது வழியாக மணி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய மணி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அரசாங்கத்துடைய சார்பாக ட்ரெஷரி பில்ஸ் மற்றும் கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் என்ற பில்களை ரிலீஸ் பண்ணுது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்காக ஒரு ஆண்டு வகையிலான பணித்தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு மணி மார்க்கெட்டுக்கு சென்று ஆர்பிஐ அரசாங்கத்துடைய சார்பாக ட்ரெஷரி பில்ஸ் மற்றும் கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் என்ற பில்களை வெளியிட்டு பணத்தை ரைஸ் செய்து என்ன பண்றாங்க அரசாங்கத்துடைய தேவையை பூர்த்தி பண்றாங்க. இதெல்லாம் ஆக்டிங் ஏஸ் எ பேங்கர் டு கவர்மெண்ட். அரசாங்கத்திற்கு பணம் தேவைப்படுதா, ஒன்னு தாங்கிட்டே இருந்தா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், இல்ல பொதுமக்கள் இருந்து பணத்தை திரட்டி கொடுத்தா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், இல்ல பணச்சந்தை என்று சொல்லக்கூடிய மணி மார்க்கெட்ல போய் பணத்தை ரெடி பண்றதுக்கு இன்னொரு முறை இருக்கு. இங்கெல்லாம் இல்ல ஆப்ஷன், வேற என்ன பண்ணலாம் பாருங்க, பாரோஸ் ஃப்ரம் என்ன பண்றாங்க அதர் நேஷன்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க். அப்போ உலக வங்கி ஆகட்டும், ஐஎம்எஃப் ஆகட்டும், பிற நாடுகள்கிட்ட கடன் வாங்குறதாகட்டும், அரசாங்கத்துடைய அனைத்து டீலிங்கையும் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சென்ட்ரல் பேங்கான ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருக்கு. அரசாங்கத்துடைய பண தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு வங்கியாக சென்ட்ரல் பேங்க் இருக்குது, தட் இஸ் ஆர்பிஐ இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்றோம் பேங்கர் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பாருங்க கண்ட்ரோலர் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ பேங்குகளுக்கு பணம் தேவைப்படுறப்ப கொடுக்கறது, அவங்கள்ட்ட இருக்கிறப்ப டெபாசிட்டா வாங்குறது, இதை தவிர ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டருடைய ரெகுலேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ தான். பேங்குகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, உங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்றது, புதிய பிரான்சஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கறது, புதிய ஏடிஎம்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கறது, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கறது, ஆக பேங்குகள் முழுக்க முழுக்க ஆர்பிஐடைய பதவிக்கு உட்பட்டவை. குறிப்பாக ஆர்பிஐடைய இரண்டாவது அட்டவணை, இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 செகண்ட் ஷெட்யூல் ஆகும்னு சொல்லுவோம், இரண்டாவது அட்டவணை. இந்த செகண்ட் ஷெட்யூல்ல என்னெல்லாம் பேங்குகள் வருதோ அந்த பேங்குகள் முழுக்க முழுக்க ஆர்பிஐடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டவை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பேங்குகள் முழுக்க ஆர்பிஐடைய கட்டுப்பாட்டில் இயங்குது, அவங்க அவங்கள முழுக்க முழுக்க ஆர்பிஐ கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றோம் ஆர்பிஐ கண்ட்ரோலர் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பாருங்க கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட். ஆர்பிஐ பேங்குகளை மட்டும் கட்டுப்படுத்தல, அதர் என்பிஎஃப்சி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கட்டுப்படுத்துறாங்க. நாட்டு மக்களுக்கு எந்த அளவு கடன் தொகை போய் சேரணும் அப்படின்ட்டு வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன்களையும் ஆர்பிஐ முறைப்படுத்துறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா அதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் மற்றும் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ தரத்தின் அடிப்படையில் கடனை கட்டுப்படுத்துறாங்க, அடுத்ததான் குவாலிட்டேட்டிவ் மற்றும் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கறதுல அதுக்கான டூல்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடிய கேட்டீங்கன்னா ரெப்போ ரேட், பேங்க் ரேட் போன்ற ரேட்டுகளை சொல்லுவாங்க. இந்த வட்டி வீதத்தை ஆர்பிஐ உயர்த்தும் போது பேங்குகள் வந்து கடன் கொடுக்கறத குறைச்சிருவாங்க. அதிக வட்டிக்கு வாங்கி ஏன் பப்ளிக் கடன் கொடுக்கணும் அப்படின்ற பர்பஸ்ல ரெப்போ மற்றும் பேங்க் ரேட் உயர்த்தப்படும் போது வங்கிகள் கடன் கொடுப்பதை குறைச்சிருவாங்க. அப்ப பார்த்துட்டீங்கன்னா கடனுடைய அளவு குறைஞ்சிரும், பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய கடனுடைய அளவையும் குறைஞ்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாருக்கு மட்டும்தான் கடன் போய் சேரணும், ரியல் எஸ்டேட் செக்டாருக்குலாம் போகக்கூடாது, ஸோ ஹவுசிங்க்கு தான் கடன் கொடுக்கணும், ஸ்மால் பிஸ்னஸுக்கு தான் கடன் கொடுக்கணும், எஸ்எஸ்ஐக்கு தான் கடன் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சருக்கு தான் கடன் கொடுக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னு சொல்லுவோம், ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட துறைகளுக்கு கடன் போய் சேரணும், தரமான கடன்கள் போய் சேரணும், தேவையில்லாத துறைகளுக்கு போய் கடன் போய் சேர்ந்துட்டு பூம் ஆகிடக்கூடாது, மார்க்கெட்டு இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகையை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் அடிப்படையில் மக்களுக்கு செல்லக்கூடிய கடனுடைய அளவையும் ஆர்பிஐ கட்டுப்படுத்துறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற டேர்ம்லையும் சொல்கிறோம். அடுத்ததான்
கஸ்டடின் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி இருப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவாங்க கஸ்டடின் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்திய பணத்தினுடைய மதிப்பை உயர்த்துதல், டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வெளிநாட்டு கரன்சிக்கு நிகராக நாம் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ள வணிக நடவடிக்கைகளின் பால் அந்த நாட்டு கரன்சி நம்மிடம் எவ்வளவு இருப்பு உள்ளது, கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம், அந்த இருப்புக்கு தகுந்தாற்போல் இந்திய ரூபாயுடைய மதிப்பை உயர்த்துவது குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை ஆர்பிஐ மேற்கொள்ளுது. டெப்ரிசியேஷன் மற்றும் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெப்ரிசியேஷன் மீன்ஸ் இந்திய ரூபாயுடைய மதிப்பை குறைத்தல், அப்ரிசியேஷன் மீன்ஸ் ஒரு வெளிநாட்டு கரன்சிக்கு நிகராக நம்முடைய ரூபாயுடைய மதிப்பை உயர்த்துதல் போன்ற வேலைகளை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஆர்பிஐ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை தவிர நம்ம ஒரு நாட்டோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்னொரு வெளிநாட்டோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை அவர்கள் நம்முடைய ரிசர்வ் வங்கியில் மெயின்டைன் செய்ய வேண்டும். இந்த கான்செப்ட் தான் கஸ்டடின் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம இந்த நாட்டோட இன்னொரு நாட்டோட வணிக தொடர்புகள் மேற்கொள்ளும் போது நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை அந்த நாட்டுடைய சென்ட்ரல் வங்கியில் மெயின்டைன் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எஃப்எக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த எஃப்எக்ஸ் ரிசர்வேஷனை பார்க்கக்கூடிய வேலையை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஆர்பிஐ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க இன்னொரு முக்கியமான வேலை இஷ்யூயிங் மானிட்டரி பாலிசி அப்படின்ட்டு சொல்றோம். மானிட்டரி பாலிசி இதற்கான ஒரு நம்ம ஒரு தனி சாப்டரை பார்க்கணும். ஸோ பணக்கொள்கை என்ற கொள்கையை வெளியிடுவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ தான் வெளியிடுறாங்க. மானிட்டரி பாலிசி மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்பாங்க, டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன். ஒரே வார்த்தை தான், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு தான் ஆர்பிஐ இந்த பணக்கொள்கையை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ பணக்கொள்கையை ரிலீஸ் பண்றதுக்கு காரணம் அப்ப என்ன பண்றாங்க பணக்கொள்கை மூலமாக அப்படின்னு பார்த்துக்கும்போது ஆர்பிஐ தன்னிடம் உள்ள அந்த பேங்க் ரேட், ரெப்போ ரேட் போன்ற விகிதங்களை உயர்த்துவது மற்றும் குறைப்பதன் மூலமாக மக்களிடம் செல்லக்கூடிய பணத்தின் அளவை ஆர்பிஐ கட்டுப்படுத்துது. ஸோ மக்களிடம் பண நடமாட்டம் குறையும் போது இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய பண வீக்கமும் கட்டுக்கொள்வது, இதன் மூலமாக விலைவாசி கட்டப்படுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது பேர் மானிட்டரி பாலிசி. இது எப்படி அது எப்படி நடக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம ஒரு தனி பாடமாக பார்க்கணும். ஸோ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அடுத்த கிளாஸ் அதான் பார்க்க போறோம். ஸோ அடுத்ததாக பாருங்க மெம்பர் இன் வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப். பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா உலக வங்கியில இந்தியாவுடைய ஏஜென்டாக செயல்படக்கூடியது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், அங்டாடு, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச நிதி நிறுவனங்களில் உறுப்பினராக இந்தியாவுடைய சார்பாக ஏஜென்ட்டாக செயல்படக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ அபிஷியல்ஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இல்லை. ஸோ இந்த வகையிலையும் ஆர்பிஐ முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ட்டு தான் சொல்றோம். ஸோ வேற என்ன ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன வகைகள் எல்லாம் கேள்விகள் கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சார்பில் சில ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க நான் பார்க்குறோம். ஒன்று பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க, காலேஜ் ஆஃப் அக்ரி பேங்கிங் அப்படின்ற ஒரு காலேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆர்பிஐ சார்பில், காலேஜ் ஆஃப் அக்ரி பேங்கிங். இன்னொன்று பாருங்க ஆர்பிஐ உடைய ஸ்டாஃப் காலேஜ், ஆர்பிஐ பணியாளர்களுக்கான பயிற்சி கல்லூரி. அடுத்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் என்ஐபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட். இந்த மூன்று நிறுவனங்கள் எங்க இருக்குன்னா புனே, மும்பை தான் ஆர்பிஐ ஹெட் குவார்டர்ஸ், மும்பை பக்கத்துல புனே, புனே நகரத்துல இந்த மூணு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஆர்பிஐ ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் ஆஃப் அக்ரி பேங்கிங், ஆர்பிஐ ஸ்டாஃப் காலேஜ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் ஆகிய மூன்று பயிற்சி நிறுவனங்கள் பயிற்சி கல்லூரிகளை ஆர்பிஐ நடத்தக்கூடிய இடம் புனே. அடுத்ததாக பாருங்க இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஒரு ஆய்வு நிறுவனம், இதுவும் முழுக்க முழுக்க ஆர்பிஐனால் நடத்தப்படுது. இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அப்படின்ட்டு பேர் எங்க இருக்குன்னா குர்கான்ல இருக்கு, குர்கான் குரு கிராமம் அப்படின்ட்டு சொல்லுவோம், அல்லது குருகிராமம் ஹரியானால இருக்கு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். அடுத்ததாக பாருங்க இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, பேங்க்ல பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை ரன் பண்றாங்க. இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ தெலுங்கானால ஹைதராபாத் நகரத்துல இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் நடக்குது. இதெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எங்க இருக்குன்னா முழுக்க முழுக்க ஆர்பிஐடைய கட்டுப்பாட்டில் இயங்குது. ஆர்பிஐடைய சேர்மன் தான் இதை முழுக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். இதை தவிர ஆர்பிஐடைய சார்பாக நிறைய துணை நிறுவனங்கள் இருக்கு. ஆர்பிஐ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடைய வேலைப்பள்ள அதிகமாக பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு விங்காக பிரித்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஆர்பிஐடைய துணை நிறுவனங்கள் பாருங்க, ஒன்று என்ஹெச்பி நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டம்னா 87 நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987, பட் இது கேமி டு ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1988. அப்போ நேஷனல் ஹவுசிங் பேங்க் இவங்க என்ன பண்ணுறாங்க,
வீட்டுக்கடன் சார்ந்த கட்டுப்பாடுகளை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மேல விதிக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் தான் போடுறாங்க. இதை தவிர ஹவுசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபினான்ஸும் பண்றாங்க, ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆர்பிஐடைய வீட்டு வசதி வீட்டுக்கடன் தொடர்பான பிரிவை தான் பிரிச்சு இப்படி நேஷனல் ஹவுசிங் பேங்காக உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1988. ரீக்ரெடிட்டிங் படி அப்படின்ட்டு சொல்லுவோம், வீட்டுக்கடன் கொடுப்பதற்காக அந்த நோக்கத்தில் வங்கிகள் என்ஹெச்பிட்ட கடன் வாங்கன்னா வாங்கிக்கலாம். அடுத்ததா பாருங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்த அமைப்பு தான், பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி துணை நிறுவனம். இந்திய கம்பெனிகள் சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த BRBN MPL அப்படின்ட்டு பேரு. 1995 உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஆர்பிஐடைய கரன்சி அந்த டிவிஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு இடங்களில் அவருடைய ஆஃபீஸஸ் இருக்கு, மைசூர் அண்ட் சல்பானி, மைசூர் இன் கர்நாடகா அண்ட் சல்பானி இன் ஸோ வெஸ்ட் பெங்கால் ஆகிய இடங்கள்ல இருக்கு. ரூபா நோட்டு பிரிண்ட் பண்றது தான் இதனுடைய வேலையாக இருக்கு. அடுத்து பாருங்க, DICGC அப்படின்ற அமைப்பு, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ 1961 DICGC ஆக்ட் படி உருவாக்கப்பட்டது அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். வங்கிகள் நாம் செய்யக்கூடிய 100,000 வரையிலான டெபாசிட் தொகைக்கு காப்பீடு அளிக்கக்கூடியது தான் இந்த கம்பெனியுடைய வேலை. சப்போஸ் வங்கிகள் நமக்கு திரும்ப தரல அப்படின்னா இந்த டெபாசிட் தொகையை இந்த DICGC நிறுவனம் நமக்கு தரக்கூடிய அளவில் தான் இந்த நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆக இதை பத்தி நம்ம ஒரு தனி பாடத்துல பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நபார்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நபார்டு சட்டம் 1981 கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது உருவாக்கப்பட்ட ஆண்டும் பக்கத்தில் 82. இப்ப சட்டம் தான் 81, கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு பக்கத்தில் 82. அப்போ இட்ஸ் அ அக்ரி ரீக்ரெடிட்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண் மறு கடன் நிறுவனம். அப்போ என்ன கான்செப்ட், விவசாயத்துக்கு கடன் கொடுக்கறதுக்காக இவன் கடன் கொடுக்குறான் நமக்கு. யாருக்கு? வங்கிகளுக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு, மைக்ரோ அக்ரி கிரெடிட் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு. அப்புறம் அதற்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேளாண் கடனுக்கான வட்டி வீதத்தை இவன் தான் சொல்றான். அப்புறம் அக்ரி ரிலேட்டட் கடன்களை ஆய்வு பண்றான், பேங்குகளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றான், இந்த வேலையெல்லாம் பண்றான். யாரு? நபார்டு. அப்போ ஆர்பிஐயோட ஒரு டிவிஷனை தான் பிரித்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நபார்டை உருவாக்குறாங்க. என்னுடைய முக்கிய பணி வங்கியருடைய வேளாண் கடன் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளுதல், அவர்களுக்கு வேளாண் கடன் அளிக்கும் பொருட்டு நபார்ட் கடன் அளித்தல், பிளஸ் சில ஃபண்டுலாம் வச்சிருக்கான், RIDF ஃபண்டு அப்படின்ற ஒரு ஃபண்டுலாம் வச்சிருக்கான், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் உள்ளிட்ட சில ஃபண்டுகள்லாம் மெயின்டைன் பண்ணுறான். இதையும் நம்ம ஆர்பிஐ தனி வகுப்பில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுவும் ஆர்பிஐயுடைய துணை நிறுவனம். எஸ்டாப்ளிஷ் அண்டர் சிட்பி ஆக்ட் 1989, ஆனால் நடைமுறை 1990 தான் இந்த சிட்பி வருது. சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கும் பொருட்டு இது ஒரு மறுகடன் நிறுவனமாகத்தான் சிட்பி உருவாக்குது, ஆண்டு 1990. அடுத்து பாருங்க, எக்ஸிம் பேங்க். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு ஒரு பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஹவுசிங்க்கு நேஷனல் ஹவுசிங் பேங்க், அக்ரிகல்ச்சருக்கு நபார்ட் பேங்க், அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட்டுக்காக எக்ஸிம் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்கை ஆர்பிஐ உருவாக்குது. எக்ஸிம் பேங்க் ஆக்ட் 1981 பட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் 1982. எக்ஸ்போர்ட்டுக்கான கடன்கள் அளிப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த பேங்க் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அடுத்ததா, பேங்குகள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கடன் கொடுக்கும் பொருட்டு எக்ஸிம் பேங்க்கிட்ட போய் கடன் வாங்கிக்கலாம். சப்போஸ் என்கிட்ட 100 கோடி ரூபா தான் பணம் இருக்கு, 100 கோடியும் கடனா கொடுத்துட்டேன். சப்போஸ் இப்ப எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு பாரதி என்னை தேடி வந்து கடன் கேட்கறாரு, என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்றேன், நான் மீன்ஸ் பேங்க் என்ன பண்றேன், எக்ஸிம் பேங்க்கிட்ட போய் கடன் வாங்கி அந்த காசை அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏற்றுமதிக்கான மறு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேரடியாக கடன் கொடுக்கல, ஆனால் யார் ஏற்றுமதி கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கடன் கொடுக்குற கான்செப்ட் தான் இந்த எக்ஸிம் பேங்க் அப்படின்ட்டு பேர். ஸோ எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆர்பிஐயுடைய ஒரு கிளை பிரிக்கப்பட்டு இந்த எக்ஸிம் பேங்க் உருவாக்கப்பட்டது, ஆண்டு 1982. அடுத்தது, இது நம்ம ஏற்கனவே பார்த்த நிறுவனம் தான், SPMCIL அப்படின்ட்டு பார்த்தோம். செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இரண்டு ப்ரெஸ்ஸஸ் வச்சிருக்காங்க, ஸோ நாசிக் அண்ட் தேவாஸ், கரன்சி நோட் ப்ளஸ் நாசிக் அண்ட் பேங்க் நோட் ப்ளஸ் தேவாஸ். ஆக இந்த வேலைகளை ஃபுல்லாக துணை நிறுவனங்கள் மூலமாகவும் ஆர்பிஐ மேற்கொண்டுட்டுருக்கு. இப்போ ஒரு துணை நிறுவனம் கூட உருவாக்கியிருக்காங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு, NPCIL அப்படின்னு சொல்கிறோம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ரூபே கார்டு இதெல்லாம் லான்ச் பண்ணது இவங்க தான். ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுற வேலைகளையும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆக ஆர்பிஐ பல்வேறு விதமாக பார்த்துட்டு இருக்கு, நம்ம ரொம்ப வேகமாக தான் பார்க்குறோம், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு போகிறதெல்லாம் வந்து ஆர்பிஐ பற்றி நம்ம இன்னைக்கு சிம்பிளாக மேக்ஸிமம் எல்லா டேட்டாவும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துருக்குறோம். அடுத்த கிளாஸஸில் நம்ம வந்துட்டு ஆர்பிஐயுடைய மானிட்ரி பாலிசி அப்படின்ற டாப்பிக்கை தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.